ஒரு ஊரில் ஒரு முட்டாள் சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு படிப்பு ஏறவில்லை, விளையாட்டிலும் ஆர்வம் இல்லை, பயந்த சுபாவம் கொண்டவன். அப்பாடசாலையிலேயே அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட ஓர் பின்தங்கிய மாணவன், எளிதில் ஏமாந்து போகும் ஓர் கோமாளி. தனது நிலையை எண்ணி அவன் தினமும் வருந்திக் கொண்டிருந்தான். தனது மகனின் முகத்தில் இருந்த வாட்டத்தை அவதானித்த அவனது தந்தை ஒரு நாள் அவனிடம் வந்து, ஏன் இப்படி எதையோ பறிகொடுத்தவன் போல சோகத்தில் இருக்கின்றாய், உனக்கு என்ன நடந்தது என வினவினார். அக்கணமே அச்சிறுவன் தன் மனமே நிறைந்திருக்கும் வலிகள் அனைத்தையும் தன் தந்தையிடம் கொட்டித் தீர்த்தான். அவனை பார்த்து புன்னகைத்த அவனது தந்தை வீட்டின் உள்ளே நுழைந்து ஓர் அழகிய கல்லினை கொண்டு வந்தார். அக்கல்லை தனது மகனிடம் நீட்டி, உனது கவலைகளுக்கு என்னிடம் தீர்விருக்கின்றது, ஆனால் அதற்கு முன்னதாக நமது நகரின் சந்தைக்கு சென்று அங்கிருக்கும் மீன் தொட்டிகள் விற்பனை செய்யும் ஓர் கடையில் இக்கல்லை காட்டி இதை விற்க வேண்டும் என கூறு. இதன் விலையை அவர்கள் வினவினால் அதை நீங்களே சொல்லுங்கள் என கூறு. அவர்கள் விலையை சொன்னதும் இக்கல்லை எடுத்து கொண்டு மீண்டும் என்னிடம் வா என கூறினார். அச்சிறுவனோ அக்கல்லுடன் ஓர் மீன் தொட்டி கடையினுள் நுழைந்து, இக்கல்லை நான் விற்க விரும்புகின்றேன் என அக்கடைக்காரனிடம் கூறினான். அக்கல்லை உற்று நோக்கிய கடைக்காரன், இது பார்ப்பதற்கு மிக அழகாக உள்ளதே, இதை மீன் தொட்டியினுள் வைத்தால் அத்தொட்டிக்கே இது அழகு சேர்க்கும், 1000 ரூபாய்கள் தருகின்றேன், இதை எனக்கு கொடுத்துவிடு என கூறினான். அச்சிறுவனோ முடியாது என கூறிவிட்டு அக்கல்லை வாங்கிக் கொண்டு தன் தந்தையிடம் வந்து, தந்தையே, அக்கடைக்காரர் இதற்கு 1000 ரூபாய்கள் தருவதாக சொன்னார் என்றான். அதை கேட்டு புன்னகைத்து அவனது தந்தை, சரி, இக்கல்லை மீண்டும் சந்தைக்கு கொண்டு போ, அங்கே வெள்ளி மோதிரங்கள் செய்யும் ஓர் கடைக்கு சென்று இதன் பெருமதியை கேள். அவர் பதில் கூறியதும் மீண்டும் கல்லை எடுத்துக்கொண்டு என்னிடம் வா என கூறினார். சிறுவனும் மீண்டும் சந்தைக்கு சென்று ஓர் வெள்ளி மோதிர கடைக்குள் நுழைந்தான். இக்கல்லை நான் விற்க விரும்புகின்றேன், இதற்கு எவ்வளவு தருவீர்கள் என கேட்டான். அக்கடையுரிமையாளரோ அக்கல்லை பார்த்துவிட்டு, அடடா, இத்தனை அழகான கல் உனக்கு எங்கிருந்து கிடைத்தது? இதை சிறு துண்டுகளாக்கி நான் பல மோதிரங்களில் பதித்துக் கொள்வேன், இக்கல்லை எனக்கு கொடுத்துவிடு, உனக்கு 10000 ரூபாய்கள் தருகின்றேன் என கூறினார். அச்சிறுவனோ மீண்டும் அக்கல்லை வாங்கிக் கொண்டு தன் தந்தையிடம் வந்து, தந்தையே, மோதிர கடைக்காரர் இதற்கு 10000 ரூபாய்கள் தருவதாக சொன்னார் என்றான். மீண்டும் புன்னகைத்து அவனது தந்தை, சரி, மீண்டும் இக்கல்லை எடுத்துக்கொண்டு நான் கூறும் வைர வியாபாரியிடம் சென்று அவரிடம் இதை விற்க வேண்டும் என கூறு, அவர் கூறும் விலையை கேட்டுவா, எக்காரணம் கொண்டும் இக்கல்லை விற்றுவிடாதே என கூறினார். அச்சிறுவனும் தந்தை கூறிய வியாபாரியிடம் சென்று அக்கல்லை அவர் முன்னே நீட்டி, இக்கல்லை நான் விற்க விரும்புகின்றேன், இதற்கு நீங்கள் எவ்வளவு பணம் தருவீர்கள் என கேட்டான். அக்கல்லை நோக்கி அவ்வியாபாரி மலைத்து போனார். இந்த அரிய வகை பொக்கிஷம் உனக்கு எவ்வாறு கிடைத்தது? வீட்டிற்கு சென்று பெரியவர்களை அழைத்து வா, இக்கல்லிற்கு 5 கோடிகள் தருகின்றேன் என கூறினார். இதை கேட்ட சிறுவன் வாயடைத்து போனான். கல்லை வாங்கிக் கொண்டு தன் தந்தையிடம் ஓடி வந்து, தந்தையே, அம்மாணிக்க வியாபாரி இதற்கு 5 கோடிகள் தருவேன் என்கின்றார், இக்கல்லை நாம் அவருக்கே விற்றுவிடலாமா என கேட்டான். அதை கேட்டு புன்னகைத்து அவனது தந்தை, இக்கல்லை 5 கோடிகள் என்ன, 500 கோடிகளுக்கும் நம்மால் விற்க முடியும், இது நமது குடும்ப பொக்கிஷமாகும், பல 100 வருடமாக நாம் இதை பாதுகாத்து வருகின்றோம், இக்கல் உலகில் மிக மிக அரிய வகை கல்லாகும், இதன் பெருமதியை அத்தனை எளிதில் எவராலும் மதிப்பிட முடியாது, இது ஓர் மீன் தொட்டி கடைக்காரனின் கையில் இருக்கும் போது இதன் பெருமதி 1000 ரூபாய்களாகும், இது ஒரு வெள்ளி மோதிர கடைக்காரனிடம் செல்லும் போது இதன் பெருமதி 10000 ரூபாய்களாகும், இது ஒரு மாணிக்க வியாபாரியின் கைகளுக்கு செல்லும் போது இதன் பெருமதி 5 கோடிகளாகும். இப்போது கூறு மகனே, இக்கல் பெருமதியற்றதா, அல்லது இதை வைத்திருப்பவர்கள் இதன் பெருமதியை மழுங்கடிக்கின்றார்களா என தன் மகனிடம் வினவினார். அதற்கு அச்சிறுவன், நிச்சயமாக இக்கல் பெருமதியானதுதான், இதை வைத்திருப்பவர்கள் தான் இதன் பெருமதியை குறைக்கின்றார்கள் என்றான். அதற்கு அவனது தந்தை, நீயும் இக்கல் போன்றவனே, உனது பெருமதி எல்லையற்றது, ஆனால் நண்பர்கள் ஆசிரியர்கள் என உன்னை சூழ்ந்திருப்பவர்கள் அப்பெருமதியை அறிவதில்லை, அதனால் அவர்கள் உன்னை ஒதுக்குகின்றார்கள், உதவாக்கரை என கூறுகின்றார்கள், நிச்சயம் அது அவர்களது அறியாமையாகும், நீ உண்மையிலேயே உனது பெருமதியை உயர்த்தி கொள்ள விரும்பினால், வாழ்வில் எவரும் அடையாத ஓர் வெற்றியை அடைந்து கொள்ள விரும்பினால், உன்னை மட்டம் தட்டும் சிறுமியானவர்களிடமிருந்து ஒதுங்கி உனது திறமைகளுக்கு மதிப்பளித்து அவற்றை ஊக்குவிக்கும் மனிதர்களுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும், ஒன்றை நினைவில் கொள் மகனே, இக்கல் மீன் தொட்டியில் மூழ்கி கிடக்கும் வரை இது ஒரு சாதாரண கல்லாகவே இருக்கும், என்று இது ஓர் மாணிக்க வியாபாரியின் கைகளுக்கு செல்கின்றதோ அக்கணமே இது ஓர் பொக்கிஷமாக மாறுகின்றது, ஆனால் இது தனது இடத்தை மாற்றிக் கொள்ளாமல் மீன் தொட்டியிலேயே தேங்கி கிடக்க முடிவெடுத்தால் தனது வாழ்நாள் முழுவதும் இது ஓர் உதவாக்கரையாகவே வாழும், அதுபோலவே நீயும் உன்னை வளர்த்துக் கொள்ளாமல் இச்சூழலிலேயே தேங்கி கிடந்தால் நீயும் உன் வாழ்நாள் முழுவதையும் ஓர் உதவாக்கரையாகவே வாழ்ந்து மடிவாய், நீ யாராக வாழ வேண்டும் என்ற முடிவு உன் கையில், சிந்தித்து செயலாற்று என கூறினார்.